ಅಜ್ಞಾನತಿಮಿರಾಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯ ಚಕ್ಷುರುನ್ಮೀಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ನಮಸ್ಕಾರಂ. ವಿ ಫಸ್ಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಜಯಾಕ ಫಾರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಗಿವನ್ ದಿಸ್ ಐಡಿಯಾ ಆಫ್ ಪ್ರೆಸೆಂಟಿಂಗ್ ವಾಟ್ ದ ಟೈಟಲ್ ಸೇಸ್, ದ ಲೆಗಸಿ ಆಫ್ ಸಂಗೀತ ಕಲಾನಿಧಿ ವಿದುಷಿ ಶ್ರೀಮತಿ ಆರ್ ವೇದವಲ್ಲಿ, ಅವರ್ ಬಿಲವೆಡ್ ಗುರು. ವಿ ಫಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಅವರ್ ಪ್ರಣಾಮ್ಸ್ ಎಟ್ Amma's feet, and on behalf of all her students we do this as a samarpanam to Amma. So when Jayaka said Amma avudaya ungala gurukulathoda special compositions andha madri what is unique adu vandu oru present pannalam abingarche, of course we were all very happy. But enna paadala, how do we do this presentation abdina yoshikarche, though I've had the blessing of being with her from my 8th year, but ipdi or presentation as a musician matram or as a multi dimensional musician, guru, researcher abdin paakarche என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா, த போயட் காளிதாசா வென் ஹீ பிகின்ஸ் டு ரைட் ஹிஸ் மகாகாவியா த ரகுவம்ச, விச் டாக்ஸ் அபவுட் த சோலார் டினாஸ்டி விச் இன்க்ளூட்ஸ் ரகு, தசரத, ராமா எல்லாரும். ஸோ அவர் சொல்கிறார், வேர் இஸ் தட் எக்ஸால்டெட் ரகு டைனாஸ்டி? அண்ட் என்னுடைய ஒரு சின்ன மதி எங்க, குவ சூரிய பிரபவோ வம்சா குவச்ச அல்ப விஷயா மதிஹி. ஏன்னா மை இன்டெலிஜென்ஸ், மை மைண்ட் கேன் கிராஸ்ப் ஒன்லி திஸ் மச் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் ஞாபகம் வந்தது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இன் a musical journey, I don't want to call it a profession or a career, in a musical journey that spans more than 75 years for Amma, because she is 87 years old now. So athana oru evlo vishayangal ennala pannirka appdinu yojana panna panna it seems very நிஜமாவே ஒரு நம்மளுடைய அல்ப மத்தியால் எப்படி கிராஸ் பண்ணி ஹவு டு பி ப்ரெசன்ட் திஸ் அப்படின்னு தோணிது. பட் அட் த சேம் டைம் கோயிங் பேக் டு காளிதாசா அகேன், ஹீ சரி அப்போ எதுக்காக வந்து பண்ணுறேள் இந்த மாதிரி, உங்களால் தான் கிராஸ் பண்ண முடியாதோனோ அப்படின்னு கேட்டோனாக்கா அவரே வந்து அதுக்கு ஹி கிவ்ஸ் த சமாதானம். He says, அப்படிப்பட்ட ரகுக்களுடைய வம்சத்தை பற்றி ஐ எம் கோயிங் டு ரைட். ஏன் அப்படின்னாக்கா, தத் குணைஹி கர்ணமாகத்திய சாப்பலாய பிரச்சோதிதா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த குணங்களை பற்றி கேட்டாக்க நம்மளால் அதை பற்றி பேசாமல் அதை புகழ்ந்து ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஈர்க்கிற குணங்கள், they just draw you, attract you, mesmerize you and make you talk about them, though you may or may not be fit. Adunala I am going to do this kavyam abingra adhe madri inga vandu okandirukom. So there are so many dimensions to Amma's music,
பிகாஸ் அம்மா ஹர் செல்ஃப்க்கு அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சோ மெனி டைமென்ஷன்ஸ் பட் ஐ எம் நாட் கோயிங் இன் டு பயோக்ராஃபிக்கல் ஆர் வெரி பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறதில்ல. திஸ் இஸ் சோல்லி ரிலேட்டட் டு த மியூசிக்கல் லெகசி தட் ஷீ ஸ்டுட் ஃபார் அண்ட் ஷீ அப்ஹெல்ட் அண்ட் வாட் லிட்டில் வி ஹவ் பீன் ஏபிள் டு டேக் தட் வி ஹவ் பீன் ஹேண்டட் டவுன் ஃப்ரம் ஹர். ஸோ இனி இது ப்ரெசன்டேஷன்லேயே வாட் வி ஹவ் டன் இஸ் ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன் அப்படின்னு அந்த வார்த்தை இஸ் இட்ஸ் சச் அ ப்ராட் வேர்ட் அப்படின்னு சொல்லணும். இட் என்கம்பசஸ் ஸோ மெனி திங்ஸ். மியூசிக்னா ஒரு மனோதர்மம் அப்படின்னு எடுத்துண்டாக்க ஒரு ஸ்வரம் பாடுறது, ஒரு ஆலாபனை பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நிரவல் தானம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மனோதர்ம ஃபார்ம்ஸை ஒரு மாதிரி தன்னோட வழிக்குன்னு ஒரு டிஸ்டிங்க்டாக ஒரு ஸ்டைல் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்து அப்படி இருக்கிற ஒரு மியூசிஷியன். அண்ட் அஃப்கோர்ஸ் ராகம் தானம் பல்லவி, பட் தீஸ் டூ மனோதர்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் நிரவல் அண்ட் தானம் ரியலி ஸ்டாண்ட் அவுட். ஸோ ஆஸ் அ மியூசிஷியன் மனோதர்மா அப்படின்னு பார்த்தா அப்படி ரெபத்துவா காம்பசிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துண்டாக்க அண்ட் ஸோ மெனி. இப்போ கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா ஒரு கான்சர்ட் மியூசிக் மாத்திரம்னு இல்லாமல் எத்தனையோ தீமாட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸ், ஒரு உற்சவ சம்பிரதாய கிருதிகள், அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக பல்லக்கி சேவை பிரபந்தமோன்னு ஒரு தெலுங்கு ஆப்பரா ஒர்க், அதை வந்து சரி பண்ணி சிடியாக பண்ணி அம்புஜம் கிருஷ்ணாவுடைய சாங்ஸ் எல்லாம் டியூன் பண்ணது ஒரு சிடி. அதை தவிரவும் நவகிரக ப்ரெசன்டேஷன்ஸ், அப்புறம் வந்து குருகுஹ விபக்தி கீர்த்தனைகள், அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸை வச்சுண்டு தயார் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் த ஃபர்ஸ்ட் உமன் மியூசிஷியன்னு சொல்லலாம், பயனியர் இன் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ் ஹரிகதாவில் வந்து நிறையா விமன் மியூசிஷியன்ஸ் இருந்திருக்கா, பட் லெக்டெம் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி வி ஷுட் சே தட் அம்மா வாஸ் அ பயனியர் இன் தட். எத்தனையோ டாபிக்ஸு, அது இட்ஸ் அ ரியலி ரொம்ப வைடு ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஆஸ் அ குரு அப்படின்னு சொல்லணும்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஹோல் குருகுலம், பிகாஸ் ஒரு டு பில்ட் அ குருகுலம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் வேரியஸ் கேப்பபிலிட்டிஸை வந்து ஒரே ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி, அந்த ஸ்டைலுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கிற மாதிரி, மியூசிக்கலி பர்சனலாக ஒரு விஷயம் பட் சங்கீதம் வயசும் அந்த மாதிரி ஒரு பில்ட் பண்ணி அதை சம்பிரதாயம் அப்படிங்கிறத வந்து ஹேண்டோவர் பண்ணுறது இஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ். பட் இட்ஸ் அ வெரி வெரி பிக் ட்ரீம் அண்ட் அ விஷன். ஸோ இது எல்லாமாகவும் அண்ட் இதுக்கு மேலேயும் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங், பிகாஸ் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ நான் ரீசன்ட்லி ஹட் கான் ஃபார் சம் ஒர்க் ஷாப். அப்போது சம் ஒன் ஹூ ஹேட் ஸ்டடீட் இன் த கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் வித் ஹர், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 40-50 இயர்ஸ் பேக், பட் அவா கிளாஸ் தான் வந்து ஷீ யூஸ் டு மேக் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் ஆல்சோ கிவ் த மியூசிக் அப்படிங்கிறத இப்போவும் ஞாபகம் வச்சுண்டு. ஏன்னா அவள் படித்தது மேபி 1 or 2 years இருக்கலாம் அந்த காலேஜில், பட் ஃபார் 50 years இட்ஸ் தேர் க்ரீன் இன் தேர் மெமரி அப்படிங்கிற அளவுக்கு ஷி ஸ்டோல் த ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ நியூ ஹர் நோ ஹர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அம்மாவுக்கு. ஸோ வி ஸ்டார்ட் வித், அதனால் அங்கங்கே வாட் வி ஹவ் டன், வி ஹவ் ட்ரைட் டு டேக் காம்பசிஷன்ஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு ஒரு எய்தர் ஒரு தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன் தட் அம்மா இஸ் ரியலி நோன் ஃபார் இஸ் டிஸ்டிங்க்ட் அந்த மாதிரி, இல்லை வாட் அம்மா டியூன் பண்ணது, நிறைய டியூன் பண்ணியிருக்கா காம்பசிஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதை ஒரு மிக்சராக எடுத்திருக்கோம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் தட் வி தாட் திஸ் காம்பசிஷன் ஹேஸ் ஆஸ் பர்டெய்னிங் டு த ஸ்டைல் வேதவல்லி அம்மா அண்ட் த குருகுலம் அப்படிங்கிறத அங்கங்கே வில் ஜஸ்ட் கிவ் அ ஸ்னிப்பெட் அண்ட் தென் ப்ரெசென்ட் த காம்பசிஷன்ஸ். முதல்ல வி ஸ்டார்ட் வித்
ஸோ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லறச்சு குரு அப்படின்னாக்கா அவா மாத்திரம் இல்லை அவா அவா குருவை பற்றி நம்மளுக்கு எப்படி ஹவு தே பாஸ் ஆன் தி லெகசி ஆஃப் தேர் குரு அப்படிங்கிறதும் வந்து ஆக்சுவலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி முடிக்கொண்டான் வெங்கட்ராமையரை தெரியும் அப்படின்னாக்கா எங்களுக்கெல்லாம் வந்து வி ஆஹா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி வாட் அம்மா ஹஸ் டோல்ட் அஸ், எங்கள் குரு இப்படி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரை ஃபஸ்ட்டு நினச்சுண்டுட்டு அவரோடைய ஒரு வர்ணம் இந்த ராகம் ஷண்முகப்பிரியா. செட் டு திஷ்ர துருவ தாளம், அதை அதோட வி ஸ்டார்ட் திஸ் ப்ரெசன்டேஷன். சரி 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 சரி
முடிகொண்டான் வெங்கட்ராமையர் வந்து ஒரு மூணு வர்ணம் அண்ட் ஒன் திலானா பண்ணியிருக்கார். அதில் வந்து கரஹர பிரியால ஒரு வர்ணம், ஷண்முக பிரியால ஒரு வர்ணம். ஏன்னா வேதவல்லியம் என்ன சொல்லுவான்னா, அவருடைய காலகட்டத்தில் ஆஃப்டர் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத ஐயர் ஹூ யூஸ் டு சிங் கரஹர பிரியா வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த மியூசிஷியன்ஸ் ஹூ பாப்புலரைஸ் த ராக அட் தட் டைம். ஸோ அந்த இதில் முடிகொண்டானும் வந்து இந்த ரெண்டு ராகத்தில் வந்து வர்ணம் வேணுமே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணார் அப்படின்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் வி ப்ரெசன்ட் கொலுவை உன்னாடே இன் தேவகாந்தாரி. இது வந்து திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகளுடைய ஒரு தீம் ப்ரெசன்டேஷனில். அண்ட் அதில் வந்து ஜஸ்ட் டு மென்ஷன் தட் a very beautiful innovation nu solalam in the terminology la that amma had introduced when we did the utsava sampradayam was we always used to start with a churnika and the churnika vandu it's a description of lord vishnu in vaikuntham umba beautiful ana oru churnika adu apdiye oru visual a paathaka oru oru kadava tarandun pona anganga enna irukumo andha maadhiri oru romba beautiful a irukum andha churnika. ஸோ பட் தட் இஸ் ஃபவுண்ட் இன் பிரஹலாத பக்தி விஜயத்தோடைய ஃபஸ்ட்டு பிகினிங் அதுதான். பட் அதை வந்து ரொம்ப அழகாக இதில் எடுத்துன்னு வந்துட்டு அப்படியே ராமர் வந்து தியாகராஜரோட நித்தியோத்சவத்தில் வந்து எச்சரிக்கை பாடிட்டு கொலுவை உன்னாடே ராமா இஸ் கொலு வீற்று இருக்கார் அந்த கீர்த்தனை. அதுலேருந்து அஃப்கோர்ஸ் த உற்சவ சம்பிரதாய கீர்த்தனை இஸ் ஃப்ளோ. ஸோ வீல் ப்ரெசன்ட் த தேவகாந்தாரி பீஸ். மகுலை சார குஷி லுலை
நெக்ஸ்ட் வி பிரசன்ட் ஸ்ரீ குருகுஹஸ்ய தாசோகம். இந்த ராக பூர்வி. இதுவும் என்னன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடியே வேதவல்யம்மா வந்து குருகுஹோ ஜெயதி அப்படிங்கிற தலைப்பில் ஷீ ஹஸ் கிவன் வித் எக்ஸ்பிளனேஷன் இந்த குருகுஹ விபக்தி கீர்த்தனைகளை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதுலேருந்து பூர்வி பாடுறோம். ಸ್ವರಸ್ಯ ತೇಜೋಮಯ ಜಗದೀಶ್ವರನ್ ಜನರಂಜನಕರ
Mm-hmm.
Presenting in Natakurunji is a composition of Srimati Ambujam Krishna, set to tune by Vedavali Amma, and it's a very Mishra Chapula, umba alagana composition. Yeah.
வண்ண திருமேனி கண்ணார கண்டார எண்ணமெல்லாம் ஒரு நிலையில் அமையாதோ வண்ண திருமேனி கண்ணார கண்டார எண்ணமெல்லாம் ஒரு நிலையில் அமையாதோ பண்ணிசை தும்புகளில் பரபஜம் அடைய சைத்துன் புகழில் பரபசமடைதேன் பவனவாய் அஞ்சலர் பகுடாகோ பண்ணி சைத்துன் புகழில் பரபசமடைதேன் பவனவாய் அஞ்சலர் பகுடாகோ கண்பனிக கரம் குவித்து காவியரா கரகமல அபயம் தாரோ கர்பனிக கரம் குவித்து காவியராஜ் கரகமலம் அணைத்து அபயம் தாரோ திருவயில் சிரம் வைத்து சரணம்
ஜஸ்ட் கிவிங் ஒரு கான்டெக்ஸ்ட் டு வாட் எவர் வி ஆர் ப்ரெசென்டிங். அதில் என்னெல்லாம் வந்து விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல போனால் வந்து ஒரு ஆக்சுவல் லெக்டம் மாதிரி ஆகிடும், விச் இஸ் நாட் வாட் வி ஹேட் பிளான்ட். ஸோ ஐ எம் ஜஸ்ட் இதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆல்சோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ் பிகாஸ் மெனி ஆஃப் அஸ் ஹவ் பீன் வித் அம்மா வைல் ஷி டியூன்ட் ஆல் தீஸ் அண்ட் செட் தெம் டு மியூசிக். ஸோ அதை எப்படி எல்லாம் சரி பண்ணா, எப்படி ஆரம்பிச்சது, எப்படி, ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. அண்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் ஐ வுட் ரியலி தேங்க்னு இல்லை, பட் ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஹாப்பினஸ் ஃபார் சோ மெனி ஆஃப் அம்மா ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர் சுமதி கிருஷ்ணன், ஸ்ரீமதி சிவப்பிரியா கிருஷ்ணன், ஸ்ரீமதி மாலினி ரகுநாதன். மாலினி மாமியெல்லாம் வந்து ஷி வாஸ் வெரி வெரி சீனியர் ஸ்டூடெண்ட் ஆஃப் அம்மா. ஸோ So very very happy that we are all here today. And of course I don't have to say that Ashwin Anand is also one of the respected students of Vedavali Amma. He will share his experience a little later. So அடுத்தது வேதவலி அம்மா அப்படின்னாக்கா ஒரு ரேர் அப்படின்னு இல்லை, ஸ்பெஷல் தீக்ஷித காம்பசிஷன்ஸ் அப்படிங்கிறது இஸ் டெஃபினெட்லி சம்திங் தட் இஸ் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இன் ஹர் ரெண்டிஷன்ஸ் அண்ட் கான்சர்ட்ஸ். ஸோ வி வில் ப்ரெசென்ட் ஸ்ரீவித்யா ராஜகோபாலம் இன் ஜெகன்மோகன ராகம் ஆஃப் முத்துஸ்வாமி தீக்ஷித. Oh, I'm sorry, when I talked about Guru Bandhus, I forgot Nick, because every time he sees us,
ஹி சேஸ் தட் ஐ ஆம் த யங்கெஸ்ட் இன் திஸ் குருகுலம் ஃபேமிலி ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் டு அண்ட் கணபதி ராமன் அண்ணா அஃப்கோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் அம்மாஸ் ஃபேவரட் மிருதங்கிஸ் ஸோ வெரி ஹாப்பி கேவிஜி வந்து ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு அம்மாவுக்கு 2012 when Amma had to travel alone from Chennai to the US, he was the only one who accompanied her as musician. Flight la, he came with her. அதனால் ஃபோன் பண்ணி சொன்னேன் கேவிஜி நான் வந்து வர முடியாது ப்ளீஸ் நீ பார்த்துக்கோ அப்படி கம்சன்ங்கிறது கொஞ்சம் டைசியாக இருக்கு
this composition also is specially connected with Vedavalyama because it is on the Rajagopala Swami, the deity in Mannargudi, and Amma hails from Mannargudi. So அடுத்தது வந்து வீல் ப்ரெசென்ட் சேத்துலார ஸ்ருங்காரமோ இந்த ராகா கரஹர பிரியா. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, நிறைய காம்போசிஷன்ஸ் ராகங்கள் மாற்றப்பட்டு அந்த மாதிரி வந்து வேர்ஷன்ஸ் ஆர் ஆல் ஹாவ் கம் ஹவ் பீன் ஹேண்டட் டவுன் ஆல்சோ. இது வந்து பிரமாணம்னு ஒரு சிடியில் வந்து அம்மா ஹஸ் ஆல்சோ டாக்குமெண்டட் மெனி சாங்ஸ் லைக் திஸ். இன்ஃபேக்ட் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த ஆபேரி அப்படிங்கிற ஒரு ராகம் வந்து இன்னைக்கு வி நோ தட் தெர் இஸ் அன் ஆபேரி தட் ஹேஸ் சுத்த தெய்வத்தம் அண்ட் இட் இஸ் டு பி சங் லைக் தட் அப்படின்னாக்க, ஒன் ஆஃப் த மியூசிஷியன்ஸ் ஹூ டிசர்வ்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் ஃபார் திஸ் இஸ் வேதவல்யம்மா அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ஒரு காலகட்டத்தில் எத்தனை லெக்டெம்ஸில் வந்து இந்த ஆபேரியை பற்றி சொல்லி இந்த மாதிரி மாறுபட்ட ராகங்களை பற்றி பேசி அதை பாடி கச்சேரிகள்லேயும் பாடி, லைக் ஞான மசகராதா இன் ஷட்வித மார்கினி. பட் ஆபேரி இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் ஷட்வித மார்கினியில் வேறு கீர்த்தனைகள் கூட இருக்கலாம், ஆனால் ஆபேரிங்கிறதே சதுஷ்ருதி தெய்வத்தம்னு மாறி போயிடுதுன்னா ஆல்மோஸ்ட் தட் ராகம் இட் செல்ஃப் பிகம்ஸ் அப்சலீட் மாதிரி ஆயிடுறது. ஸோ அதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு அவ்வளோ ஒரு விஷனோட ஷி ஹேஸ் டன் லாட் ஆஃப் திங்ஸ். அதில் வந்து சேத்துலார ஸ்ருங்காரமும் வந்து கரஹர பிரியாவில் வந்து அப்படி தான் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லுவா. அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஷ்ருங்காரமோ ஜெய ஜெய
ನೆಕ್ಸ್ಟ್ ವಿ ಪ್ರೆಸೆಂಟ್ ತನಮೀತನೆ ಇಂದ ರಾಗ ಭೂಷಾವಳಿ. ಇದರ ரெண்டு விஷயம் சொல்லணும். இது வந்து தேசாதி அப்படிங்கிற தாளத்தில் பாட போகிறோம். தேசாதிங்கிற தாளம் வந்து இட்ஸ் 1, 2, 3, 4, ஒரு வீச்சு மூணு தட்டு. ஸோ இட்ஸ் அ தாளம் வித் ஸ்டார்ட்ஸ் வித் த வேவ். இதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டு திஸ் குருகுலம் அண்ட் அம்மாவுடைய ரெண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும்.
ஸோ அண்ட் இந்த கீர்த்தனையில் வந்து தெர் இஸ் ஒன் திங் தட் ஐ வுட் லைக் டு ஷேர் ஹியர். இதில் தியாகராஜர் இந்த சரணத்தில் வந்து ராமர்கிட்ட சொல்கிறார், ஒரு ஒருவேளை நான் வந்து ஐ மைட் பி ஹாப்பி வித் யூ பிகாஸ் குட் திங்ஸ் ஹேப்பன் டு மீ வாட் எவர், அதனால் ஒரு பக்தராக எப்படி அதை வந்து ஹீ ஃபீல்ஸ் ஸோ க்ளோஸ் டு த லார்ட். ஒருவேளை எனக்கு வந்து உன்னை ரொம்ப அப்படியே ப்ரேஸ் பண்ணி பூஜை பண்ணி பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி அப்படி பண்ணுவேன், பட் ஒருவேளை என்ன ஆகும்னா ஐ மைட் பி ஆங்கிரி வித் யூ அண்ட் ஐ மைட் ஜஸ்ட் யூனோ உன்னை திட்டுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் தியாகராஜர். ஸோ அதை அதை வந்து சொல்லிவிட்டு அம்மா சொல்வா, நானும் அந்த மாதிரி தான் தியாகராஜர் மாதிரி தான், நானும் எனக்கு ஏண்டா இப்படி பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ நமஸ்காரம் டு எவ்ரி ஒன்.
I just wanted to quickly share a couple of points. Being a Veena student of Amma has been a very unique experience. Amma Vandu, she is so open-minded, Cholala, because when I started learning from her, there were many things that was completely different from, I had not been exposed to those ideas. And the patience with which Amma made sure that even from the very first class, and the, how to play ragam, how to play ipo. One of the things which I found amazing is when we say patantaram, we usually talk about kriti or compositions. But one thing which is unique in Vedavali Amma school is even the manodharmam aspects, be it alapana or nirval or thanam, they also have a unique approach. And this was a very big eye-opener for me. Now, when I used to come for her classes, I would never bring my veena, mainly because of a physical constraint. She would make me sing, but at the same time, she would always say that veena and vocal should go together. There is nothing different. There is no veena music and there is no vocal music. Ellame this music. And this is something which has been a lifelong quest, because Amma, when you have to translate what Amma sings onto the veena, it is a two-level process. First is you have to imbibe it vocally and internalize it, and then try to produce it on the veena. And this is something which is, I think, Amma's blessing, that I came under her tutelage and was able to get exposed to this kind of teaching. And I'll just play a couple of phrases which Amma Vandu, when she used to teach, say, Raga Alapana, it would not be Madri, I'll play one phrase, I'll sing one phrase, you sing one phrase. It would be the development of an idea. So she will sing, or Madhyamatle, she will sing for 5 minutes and then ask you also to sing around the same idea. And when you are developing that, she will say, those kind of things. And that had a deep impact on how I approached playing the veena as well. So, Povandu, I'll just play a couple of phrases. We will play Todi today as the main piece. So I'll just play a couple of phrases of Alapana. And Amma Vandu, she would always say that for Alapana, adhikku oru kala pramanam irukku. And to bring that out in the veena, it is a challenge, because it is very easy for us to get stuck into playing a lot of meter and, going that way. But this requires a conscious effort, and Amma has put in a lot of effort to make sure that these qualities are imbibed by all of us. Oh.
Thank you.
Thank you.
ஷாஸ்திரிஸ் காம்போசிஷன் நின்னே நம்பி நானும். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்வர சாகித்யம் இருக்கு. அது வந்து இட்ஸ் அ வெரி இட்ஸ் ஆல்சோ அ வெரி டிஸ்டிங்க்ட் பார்ட் ஆஃப் திஸ் குருகுலம்ஸ் ரெண்டிஷன் ஆஃப் தட் காம்போசிஷன். Also add that though Ashwin said veena vocal lende veena kattukiradhu two level alla sonnalum amma oda music abdingaradha kattukano ngarche for all of us it is 2 3 4 5 and more levels and also nariya darava amma kuda paadrache also it's always been challenging interesting learning ena for amma it's like ella stage ume vandu it's ஈக்குவலி கௌரவமான கான்சர்ட் அப்படின்னு வந்துட்டா எங்கேயா இருந்தாலும் இட்ஸ் த சேம். இந்த மேடைனா அப்படி இந்த அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டா. ஆனால் திடீர்னு வந்து யூஸ்வலாக ஒரு நிரவல் ஒரு இடத்துல பாடுவோம் அப்படின்னா ஷி உட் சேஞ்ச் இட் ஆன் த ஸ்பாட் அண்ட் கூட வேற பாட சொல்லிடுவா. ஸோ அதனால் அந்த மாதிரி நிறையா இட்ஸ் பீன் வெரி வெரி இன்ஃபேக்ட் திங்ஸ் லைக் அப்போ கார்த்தால் கச்சேரி கிளம்பறச்சே இந்த பல்லவி பாட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் ஸ்டேஜில் போய் உட்காந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் நீ திரிகாலத்தை பாடிடுவேன் அப்படிமா. ஸோ அதனால் டில் த பல்லவி நம்ம பாடிட்டும் இருக்கணும் பட் யூ ஆல்வேஸ் ஹேவ் டு டூ த திரிகாலம் ஆல்சோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் பீன் ஈஸி ஈவன் ஃபார் வோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்.
பச்சை மாமலை போல் மேயனி பச்சை மாமலை போல் பச்சை மாமலை போல் மேயனி பவளவாய் கமல பவளவாய் கமல செங்கள் அச்சுத 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 பிருந்தவன துறையும் சிறுவா
Composition is also by Ambujam Krishna and tuned by Vedavali Amma, but it was tuned long time back in the Ambujam Geetam abdingra oru Ambuja Geetam gra CD kaha tune panadilla. We will end this presentation with a ragamalika Pashuram. This is from the Nachiyar Thirumali of Aandaal. Adume oru romba special to this குருகுலம் அண்ட் வேதவல்யமா, பிகாஸ் நிறைய திருப்பாவை அப்படிங்கிறது வாஸ் பீயிங் சங் அப்படிங்கிறச்சே திஸ் அதர் ஒர்க் ஆஃப் நாச்சியார் திருமொழி விச் ஹேஸ் 143 பாஷுரம்ஸ். அதை வந்து ஒரு சீசன் அம்மா வந்து கிருஷ்ணகாந்த் சபால லாங் டைம் பேக், ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஐ வாஸ் பார்ன் ஆர் மேபி ஐ வாஸ் 2-3 இயர்ஸ் ஓல்ட், அப்போது வந்து ஷீ ஹேஸ் டன் அ ஹோல் மந்த் லாங் ப்ரெசன்டேஷன் மாதிரி, எக்ஸ்பிளைனும் பண்ணி நாச்சியார் திருமொழியை ஃபுல்லாக பாடி அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அண்ட் ஷி ஹஸ் டியூன்ட் ஆல் த 143 பாஷுரம்ஸ் ஆஃப் த நாச்சியார் திருமொழி அண்ட் மேட் இட் இன் டு அ சிடி விச் இஸ் அவைலபிள் ஆன் வெப்சைட்ஸ். திஸ் இஸ் த லாஸ்ட் 14th நாச்சியார் திருமொழி, அதை பாடி முடிக்கிறோம். அதுலேயும் எவ்ரி 10 பாஷுரம்ஸ் இஸ் அ செட் மாதிரி, ஸோ அதில் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரெசென்ட் 3. பட்டி மே தோர் காரே ரே வலதேவர் போர் கீழ்காய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கடீரே இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கடீரே இட்டமான பசு மரித்த நீரோட்டே இட்ட மான பசுக்களை
ஒன்ஸ் அகெயின் ஜெயாக்கா ஃபார் திஸ் கிரேட் பிளெஸ்ஸிங் டு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது முடிஞ்சது ப்ரெசென்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.